டாப் ஃபைவ் கலர் காம்பினேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு ஃபார்மல்ஸ் லவராக இருந்தால் இல்லை நீங்கள் இந்த அவுட்ஃபிட் வந்து இந்த அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஆஃபீஸ் வேர் போட்டுட்டு போகலாம், காலேஜுக்கு போட்டுட்டு போகலாம், இல்லை வந்து ஒரு வெட்டிங்கோ இல்லை அது மாதிரி ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் போட்டுட்டு போகலாம். அதில் வந்து நம்ம வந்து டாப் ஃபைவ் கலர் காம்பினேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கலர் காம்பினேஷன். உங்கள் அவுட்ஃபிட்டும் சரி உங்கள் லுக்கையும் சரி இது வேறு லெவலுக்கு கொண்டுட்டு போவோம். ஃபஸ்ட் கலர் காம்பினேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக் ஷர்ட் சரி இல்லை வந்து ட்ரௌசர் சரி இல்லை ஷூவும் சரி இது மூணுமே வந்து ஆல் பிளாக்ல போசல வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு போகிறதாலும் சரி இல்லை ஒரு வெட்டிங் போகிற மாதிரி இருந்தாலும் சரி இந்த ஆல் பிளாக் வந்து ஒரு அடிச்சிக்கவே முடியாது. இந்த காம்பினேஷனை வந்து யாராலையும் அசைக்கவே முடியாது. செகண்ட் காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட், ஒயிட் ஃபார்மல் ஷர்ட் போட்டு அது கூட வந்து நேவி ப்ளூ ட்ரௌசர் போட்டால் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு மேட்சிங்காக நீங்கள் வந்து பிளாக் போட்டாலும் சரி இல்லை ப்ரௌன் ஷூ போட்டாலும் சரி பக்காவாக இருக்கும். இந்த காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதிரி ஒரு சட்டிலான ஒயிட்டுக்கு வந்து ஒரு டார்க் கலர் வந்து நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து எலகண்டாக இருக்கும். தேர்ட் கலர் காம்போ எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் கிரே. இந்த கலர் காம்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் தி வேர் லெவல் கலர் காம்போ. பிளாக் கலர் ஷர்ட் வந்து நீங்கள் வாங்க சொல்ல மசில் ஃபிட்டாக வாங்க இல்லை வந்து நீங்கள் ஸ்ட்ரிச் பண்ண சொல்ல பக்காவாக ஸ்ட்ரிச் பண்ணுங்க. ஃபார்மல்ஸோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிட்டாக போடுறப்போ பக்காவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லூஸ் ஃபிட் ஸ்ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் வந்து ஃபிட்டாக இப்போதைக்கு ஃபிட்டாகவே போங்க. ஷூஸ் வந்து என்ன போடா வந்து நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோஃபர்ஸ், பிளாக் கலர் லோஃபர்ஸ் வந்தாலும் சரி இல்லை வந்து ட்ரெஸ் ஷூ வந்தாலும் சரி ஆக்ஸ்போர்ட் ஷூ வந்தாலும் சரி இந்த கலர் காம்பினேஷனுக்கு சும்மா வேறு லெவலில். ஃபோர்த் கலர் காம்போ எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஷர்ட் அண்ட் பேஜ் கலர் ட்ரௌசர் அண்ட் வித் வந்து நீங்கள் பிளாக் கலர் வந்து ஷூஸ் லோஃபர்ஸ் இருந்தாலும் இருந்தாலும் போகலாம். இந்த கலர் காம்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா ப்ரௌன் அந்த பேஜ் ப்ரௌன் கூட வந்து நம்ம வந்து போட்டு மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அது அவுட் கம் பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். இதுவும் இந்த கலர் காம்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து பிளாக் ஷர்ட் வச்சுருந்தாலே ஒரு மூணு அவுட்ஃபிட் வந்து உங்களால் வந்து ரெடி பண்ணுற மாதிரி வந்துச்சு. அதனால் பிளாக் வந்து ஒரு வெர்சடைலான ஒரு ஷர்ட். ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் கலர் கொங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ ஷர்ட்ஸ் ப்ளஸ் வந்து கிரே கலர் ட்ரௌசர். இது பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபேவரெட்னு சொல்லலாம். நீங்கள் அடிக்கடி இந்த கலர் வந்து நீங்கள் அடிக்கடி பார்க்குறது ரொம்பவே வந்து சட்டிலாக இருக்கும், ரொம்பவே வந்து ஸ்லீக்காக இருக்கும். இந்த இது பிளாக் கலர் ஷூ கூட நீங்கள் போட்டு புல் ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு வெட்டிங் போனீங்கன்னா பக்காவாக இருக்கும். இது இதெல்லாம் ஜஸ்ட் ஐடியா தான். நீங்களே வந்து இது கூட வச்சு நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். நிறைய அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து இது வந்து பக்காவாக சூட்டபுளாகும். நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறப்போ உங்கள் அவுட்ஃபிட்டும் வந்து எலாபரேட் ஆகும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்டைலும் வந்து நிறைய கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு கலர் காம்போ. இந்த அஞ்சு கலர் காம்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி டாப் கலர் காம்போ பக்காவாக இருக்கும். நீங்கள் போட்டு ஃபுல் ஆஃப் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் வந்து அவுட் கம் வரும். அதனால் இதை ட்ரை பண்ணி பார்க்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.